என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று ஒரு சாய் சகோதரி எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ இயேசுவை கும்புறவங்க ரொம்ப ச அவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் வந்துக்கினே இருக்கான் இன்னு தான் என்கிட்ட முதல் முதல்ல பேசுகிறாங்க சாயன்னா சமீப காலமா எனக்கு நான் எங்க போனாலும் சாய்பாபாவோட முகம் எனக்கு தெரியுது நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறேன் சாய்பாபா முகம் எனக்கு தெரியுது நான் சில சமயங்களில் நான் எங்கள் சர்ச்சில் போய் பாபா இயேசுவை பார்த்து கும்பிட்டா கூட அவரோட முகமும் எனக்கு சாய்பாபா முகமா வருதுன்னு தெரியுது ஏன் இந்த மாற்றம் எனக்கு வருதுன்னு தெரியல எனக்கு இது எனக்கு ஒரு மன குழப்பத்தையே ஏற்படுத்துது சார் ராம் எனக்கு இதுக்கு நீங்கள் தெளிவாக பதில் ஏதாவது சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி அடிக்கடி தோணுது சமீப காலமாக எனக்கு நிறையா தோணுது இது என்னை மீறி வருதா என்னன்னு தெரியல ஏன்னா இயேசுநாதன் முகமும் பாபாவோட முகம் ஒரே மாதிரியே தோணுது எனக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு இப்போ சமீபத்தில் பாபாவோட முகம் அடிக்கடி எனக்கு தோணுதுனே இது இதற்கு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியல சாயிறான் நீங்கள் எதாவது சொல்ல சொல் ஏதாவது இதுக்கான பதில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மன குழப்பத்துலேருந்து வரணும் நான் அவங்களுக்கு ஒரே பதில் தான் சொன்னேன் பாபா வந்து ஏதோ இந்துக்கள் கும்புறது இல்லை முஸ்லீம்கள் கும்புறது இல்லை இவங்க கும்புறதுன்னு பாபாவை அப்படி நினைக்காதீங்க அவர் மதங்களை கடந்த ஒரு மகான் எல்லாருக்குமே தெரியும் மதங்களை கடந்த ஒரு மகான் ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான் நம்ம சிறுடியிலயும் அதை நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நிறைய பாபா கோயிலே நீங்க அந்த சிலுவை வச்சுருப்பாங்க அங்கே அங்க போய் மெழுகு வத்தி நிறைய இடத்துல நடக்குது எனவே பாபா எப்பயுமே நாம நினைப்போம் பாபாவை நாம போய் கும்பிடணும் பாபா அப்படி செய்யவே மாட்டாரு தனக்கு வேண்டியவர்களை பாபா தேர்ந்தெடுப்பா நமக்கு வேண்டிய பக்தர்களை பாபா தான் தேர்ந்தெடுப்பார் அதுக்கு பெரிய உதாரணம் நானே ஏன்னா ஒரு காலத்தில் நான் சாமியே கும்பிடாமல் இருந்தவன் இன்னைக்கு பாபாவை பத்தி இவ்வளோ பேசாச்சுன்னா அவர் என்னை தேர்ந்தெடுத்தார் உண்மையிலே சொல்றாரு அவர் மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார் நான் போய் பாபா கும்பிட்டேன் சொன்னா அது மிகப்பெரிய பொய்யா தான் இருக்கும் பாபா நம்மளை தேர்ந்தெடுப்பார் ஒரு பக்தர்களை பாபா தான் தேர்ந்தெடுப்பார் அதே மாதிரி சொன்ன இயேசுக்கும் நம்மளுடைய இயேசுவும் பாபாவும் சில நேரங்களில் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா இயேசுவும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார் எங்க போனாலும் பிரச்சாரம் செய்யார் மலையில உட்காந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்தார் பாபாவும் துவாரங்க உட்காந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்தார் பாபாவும் மூன்றாவது நாள் சமாதி நிலையிலிருந்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் நம்முடைய இயேசு மூன்றாவது நாள் உயிர் தேழுந்தார் இறந்துட்டு உயிர் தெழுந்து அவர் பரலோகம் சென்றார்னு சொல்லுவாங்க இப்படி இவருக்கும் அவருக்கும் அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு எப்படி ஒரு பைபிளோ சாய் பக்தர்களுக்கு சாய் சச்சரிதம் பாபாவோட வாழ்க்கை வரலாறு இப்படி எல்லாமே ஒற்றுமையாக இருப்பதை போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் உண்மை பாபாவும் இயேசும் ஒன்றாக இருப்பதற்கு கூட ஒரு நிகழ்ச்சிகள் இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பாருங்கள் அந்த தான் அவங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன் நான் ஏன்னா நீங்கள் அதிகமாக என்ன இருக்கிறது பாபா மூன்றாவது நாள் உயிர் தெரிந்த நிகழ்ச்சி நம்மளுடைய சாய் சச்சரிதத்திலும் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது எத்தனாவது அத்தியாயம் என்பதை நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நான் என சொல்லக்கூடாது எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது பக்கம் என்பதை நீங்க விளக்கமா சொல்லுங்க எழுபத்தி ரெண்டு மணி நேர சமாதி இதற்கு முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பால் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பாபா எல்லைக்கோட்டை ஆயுள் என்ற எல்லை தாண்டி முயற்சித்தார் ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா மிகவும் கடுமையான ஆஸ்மாவால் பீடிக்கப்பட்டிருந்தார் அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்துச்சென்று சென்று சமாதி நிலை அடைய தீர்மானித்தார் பக்த் மகசாபதியிடம் எனது உடலை மூன்று நாட்களால் பாதுகாப்பாயாக நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும் நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் சுட்டி காம்பித்து எனது உடலை புதைத்துவிட்டு அதன் மேல் இரண்டு கொடிகளை அடையாளமாக என்றார் இதை கூறிவிட்டு சுமார் பத்து மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார் அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின உடம்பை விட்டுவிட்டு உயிர் அகன்றதைப் போல தோன்றியது கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை நடத்தி பாபாவால் சுட்டிக்காட்டப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர் ஆனால் மகல்சாபதி இதை தடை செய்தார் தனது மடியிலேயே பாபாவின் உடம்பை வைத்துக் கொன்று மூன்று நாட்கள் விடாமல் காத்திருந்தார் மூன்று நாட்கள் கழிந்ததும் காலை மூணு மணிக்கு பாபாவின் உயிர் அறிகுறிகள் தெரிந்தன அவரது சுவாசம் ஆரம்பித்தது அடிவயிறு வயிறு அசையத் தொடங்கியது கண்கள் திறந்தன தனது அங்கங்கள் நீட்டிக்கொண்டு மீண்டும் உணர்வுக்கு வந்தார் இதிலிருந்து மற்ற காரணங்களாலும் வாசகர் சாய்பாபா இத்தனை ஆண்டுகள் உறைந்த மூன்றடி மூன்று அடி முழ அளவான உடலை கொண்டவர்தானா அதை விட்டுவிட்டு பிறகு நீங்கிவிட்டாரா அல்லது அவர் அகத்தே உரையும் ஆத்மாவாக விளங்கினாரா என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் பஞ்சபூதங்களால் ஆன இவ் உடம்பு அழியக்கூடியது நிலையற்றது ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள் அதுவே அழியாததும் நிலையானதும் பரிபூர்ண உண்மையாகும் இந்த புனித புனித மெய்மை உணர்வு நிலைக்கு அல்லது பிரம்மே மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டு ஆட்டுவிப்போராகவும் அல்லது சாயி என்ற பரம்பொருள் இப்பரம்பொருளாகிய சாயி அகண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இவ்வுடம்பை எடுத்துக்கொண்டார் தமது குறிக்கோள் நிறைவேறியதும் தாம் அழியும் உடம்பை துறந்துவிட்டு தமது வரையற்ற பண்பு கூற்றை அடைந்தார் கடவுள் தத்தர் கான்பூரை சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாயி எப்போதும் வாழ்கிறார் அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர உயிரிலவற்றிலும் ஜடப்பொருள்களிலும் நிலைபெற்று ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார் இது இயல்பானதே இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையாக சரணாகதி அடைந்தவரையும் அவரை முழுமையாக முழுமனதோடு பக்தியோடும் வணங்குகிறோரும் பலரும் இதை அனுபவபூர்வமாக உணரலாம் பாபாவின் ஸ்தூல உடலை உருவத்தை நாம் தற்போது காண ஏழாவிடனும் இப்போதுள்ள சீரடிக்கு செல்வோமானால் மசூதியில் அவர் அழகான தத்துரூபமான சித்திரத்தை காட்சியளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்காரருமான ராவ் ஜெயகரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது கற்பனை வளையம் பக்தியுள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தி அளிக்கிறது பாபா இப்போது உடல் உறவில் இல்லை என்றாலும் அங்கு எங்கும் இருந்து அவர் பூத உடலால் அவர் சமயம் எல்லா பக்தர்களும் ஆதரித்தாரோ அவ்வாறே அவர்கள் அருள் செய்கிறார்கள் பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்கள் போன்று தோன்றினாலும் இறப்பது இல்லை உண்மையில் அவர் கடவுளே ஆவார் என்று இந்த அத்தியாயத்தை நான் படிச்சு காமிச்சேன் உண்மையிலே பாபா ஒரு கடவுளோட அவதாரமாகத்தான் சிறுடியில் இருக்கிற எல்லா பக்தர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதுதான் எனவே நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க இயேசு பாபா இப்படியெல்லாம் இல்லை உங்கள பாபா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தார் பாபாவை கும்பிடுங்க அவருக்கு உங்களுக்கே சில வழிகளை காட்டுவார் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் பாபாவுக்கு நீங்க அவரை கும்பிட்டு வாங்க சீக்கிரமா உங்களுக்கு பாபாவோட என்ன விஷயத்துக்காக அவர் தேர்ந்தெடுத்தாரோ அது சீக்கிரம் நடக்கணும் இதில் இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் இந்த அத்தியாயம் இப்ப பௌர்ணமி நம்ம மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு தான் பாபாவோட உயிர் விட்ட விட்டா மாதிரி அவர் மூன்று நாள் சமாதி நிலைக்கு போனார் இப்போ நாம இருக்கிற பௌர்ணமி தினம் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று நாம் எல்லாருமே அப்பாவுக்கு படத்துக்கு சிறப்பான பூஜைகள் செய்யலாம் கண்டிப்பாக ஏன்னா அவர் இந்த தன்னை மனிதனாக நினைத்து கொண்டவர்களுக்கு நான் ஒரு கடவுளாக அவதாரம் எடுத்தவன் என்பதை உணர வைத்த நாள் இந்த சீரடி மக்களுக்கு அதேமாதிரி இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி நாம் எல்லாருமே வைகுண்ட ஏகாதேசியை சிறப்பாக கொண்டாடுங்க உம் இன்னைக்கு கண்ணு முழிப்பாங்க பெருமாள் கோயிலில் சொர்க்க வாசல் திறப்பாங்க நாம இந்த மனித பிறவை எடுத்து நாம் நரகத்துக்கு போகிறோமா சொர்க்கத்துக்கு போவோமா என்பது சொர்க்க வாசலை திறக்கிறதுனால இல்ல நாம் செய்கின்ற செயலால் நாம் நல்ல செயல்கள் செய்தால் நமக்கு சொர்க்க வாசல் திறந்து வச்சிருப்பார் நாம் கெட்ட செயலே செஞ்சால் சொர்க்கவாசல் மூடி வச்சுருப்பாங்க இதுதான் உண்மை இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சிக்கணும் எல்லாருமே அதுக்காக தான் அந்த சொர்க்கவாசல் துறக்கிறதுக்கு காரணமே இன்னைக்கு பெருமாள் கோயிலில் நீ நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நான் உனக்காக திறந்து வச்சுருக்கேன் உள்ளே வாடான்னு நீ கெட்டதே செஞ்சுன்னு இருந்தாலும் சொர்க்கவாசல் திறந்தே இருந்தாலும் நீ உள்ள உன்னால் போக முடியாது என்பதை புரிந்து கொண்டு இருக்கும் இந்த கொஞ்ச காலத்திற்கு நாம் நன்மைகளை எல்லாேருக்கும் செய்யலாம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அணையலாம் பாபாவும் இயேசுவும் ஒன்றாக இருந்தவர்கள் ஒன்றாக இருந்தவர்கள் கடவுளாக அவதரித்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் எல்லா மகன்களும் எல்லா மகான்களும் மதங்களை கடந்தவர்கள் மனிதன் தான் மனதிற்கு மதத்துக்காக கொள்வாங்க ஆனால் பாபாவும் இயேசும் மதங்களை கடந்து மக்கள் நல்வாழ்க்கைக்காக அவர்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாக உயர வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு செயலும் கடவுளை நோக்கி வர வேண்டும் அவர்கள் புனித ஆத்மாக மாற வேண்டும் என்றுதான் எல்லா மகான்களும் நமக்கு போதித்த பெரிய உண்மை என்பதை நாம் இதன் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த சாய் சகோதரியும் நான் இனி பாபா வணங்கத்துக்கு முயற்சி செய்கிற சாயலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்திங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன் இப்போயே கிறிஸ்துவ நண்பர்கள் என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்திங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களை தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க நாம் எல்லாருமே அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் ഉണ്ടായ പ്രാർത്ഥന അന്നാ നെവേറും ഓം സായ രാം